த ஸ்டோரி கம்ஸ் டு யூ தங்கலான் அப்படின்றது தான் கதை. ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல, திஸ் இஸ் த லைன், நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த படம் நான் தான் பண்ண போறேன், திஸ் இஸ் மை ஸ்டோரி அப்படின்னு நீங்க யூட் பீன் கமிட்டட் டு இட்ல, அது எப்போ நடந்தது? ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்டு ரஞ்சித்ன்றது அவங்களோட ஒர்க் வித் வெரி பேட்லி, ஸோ அதனால அங்கேயே ஆரம்பிச்சது. த மூமெண்ட் ஆஃப் பீரியட்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நாள் பீரியட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு எனக்கு, அண்ட் சம்படி அவ்வளோ காம்படெண்ட்டாக பண்ணுற போது ஏனோ டீட்டெயிலிங்லாம் பயங்கரமாக இருக்கும் அண்ட் ரிசர்ச் பயங்கரமாக இருக்கும் எல்லாமே. அண்டு கிராமரே கிடையாது இந்த படத்தில் வந்து, இதுதான் இன்டர்வல் பிளாக், இதுதான் கிளைமேக்ஸ், இங்கே ஒரு சாங் வரும், சாங் இப்படி இருக்கும், ஒரு ஃபைட் அப்படி கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி லைக் ஒரு லாங் சீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எதுவுமே வந்து அந்த சீனு அந்த இடத்துல நீங்கள் வருவீங்க ஒரு என்ட்ரி கொடுக்க அப்படி கிடையாது, அந்த இடத்துல இது நடக்கும் ஒரு சம்பவம். அண்ட் அதில் அழகு என்னென்னா அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க, டெஃபினட்டாக நம்மளை விட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, பட் நாங்கள் எல்லாருமே அந்த சூழ்நிலையில் தான் தள்ளிப்பட்டிருந்தோம். எல்லா விஷயங்களும் எல்லா காட்சியுமே எந்த ஒரு க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் நிஜமாகவே அவங்கள மாதிரி இருந்திருந்தால் தான் அதை கொண்டு வர முடியும். அது ரொம்ப அழகான அந்த லைன் இருக்குல்ல ட்ரெய்லரில், என்ன வாழணும்னா செத்த சாவரத்துக்கு நீ ரெடி, துணிஞ்சவங்களுக்கு தான் வாழ்க்கைன்னா அதுதான் எங்களுக்கும் தங்கலாம், நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. இந்த படத்தில் நான் அடி வாங்கின மாதிரி, இந்த படத்தில் நான் அடிப்பட்ட மாதிரி, இந்த படத்தில் சாவுன்னு விளிம்புன்னு சொல்லுவாங்களே, லைக் ஏதாவது ஒரு விஷயத்தில் போனது மாதிரி ஐ டோன்ட் திங்க் நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இட் இஸ் லைக் தட். ஸோ எனக்கு அது ரொம்ப, ஐ மீன் ஒரு 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 விஷயம் நம்ம சொல்லணும், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவ்வளோ உள்ளேருந்து வரும்போது இல்லை, ஐ திங்க் இட் கேம் வெரி ரியல் ட்ரூவாக. நம்ம வந்து ஒரு நடிக்கணும் இந்த சீனில் ஒரு ஹீரோ என்ட்ரி அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இவங்க எல்லாருக்குமே என்ட்ரி இருந்துச்சு, எனக்கு இல்லை யாருக்கும் இல்லை. அப்படி சொல்லாதீங்க, ட்ரெய்லர்லயே இவங்க என்ட்ரி தான் சார் ஃபர்ஸ்ட் ஓபனிங். ஆமா எழுதுறப்பவே வந்து பார்வதி தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு, பார்வதி வந்து எனக்கு அவங்க பூல இருந்தே நான் அவங்கள ஃபாலோ பண்றேன். ஆக்சுவலி வந்து பயங்கர பிரில்லியண்டான ஒரு ஆக்ட்ரஸ், அண்ட் வந்து அவங்களோட ஒர்க் நிறைய நான் பார்த்துருக்கேன், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். இப்போ ஸோ அப்படி தான் அவங்கள வந்து நான் வந்து யோசித்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த இப்போது எனக்கு என்னென்னா, இப்போ விக்ரம் சார் மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் அவங்கள ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் வந்து அவங்கள மிரட்டுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் கூட நிற்கிறதுக்கும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும், ஸோ ஒரு பயங்கரமாக அவங்கள அவரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு தோன்றப்போ வந்து நான் பார்வதி யோசித்தேன். அப்புறம் வந்து இன்னொருத்தர் அதாவது ராதிகார்த்தையும் இன்னொருச்சேன்னு வச்சுக்கேன். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒர்க், பத்து பேர் அதுக்கப்புறம், பட் நீங்க சில ஆர்டிஸ்ட் இல்ல அவங்க சொல்லுவாங்க இந்த இந்த படம் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த மூணு ரோலும் நான் பண்ணியிருந்தான்னு யாரும் ஆசை, ஏன்னா யாருனாலையும் பண்ண முடியாது. இட் இஸ் சோ ரியலிஸ்டிக். ஆமா, I called him and told, after I watched the film, இது வந்து ஆசைப்படக்கூட முடியாது, இது வந்து ஐயோ நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படி கூட நினைக்க முடியாது, ஏன்னா இவங்களை தவிர மூணு பேர்த்த தவிர யாருனாலையும் இது பண்ண முடியாது. சில பேர் ரொம்ப பேசணும்னு ஆசை இருப்பாங்க, லைக் க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஷன்ஸ். ரஞ்சித் கால் பிடிக்கல, ரஞ்சித் கால் வேணாம், ஐ வாஸ் வெரி கிளியர் ரைட் ஃப்ரம் பிகினிங், ஹி கேவ் மீ அ டூ லைன் நரேஷன் ஆன் த கால். அப்புறம் நான் சொன்னேன் இல்லை ஆக்சுவலி கேன் ஐ நோ த ஸ்டோரி இட் செல்ஃப், ஏன்னா கங்கம்மாள் யாருன்னு எனக்கு புரிய புரியாது. ஹி டோல் மீ த ஹோல் ஸ்டோரி, ஐ ஸ்டில் டோன்ட் நோ ஹூ கங்கம்மாள் இஸ் பிகாஸ் ஹி டோல்ட் மீ த ஸ்டோரி லைக் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த மூவி. பட் ஹி டுக் டைம் அவுட் த ஜூம் கால் வந்து ஐ திங்க் ஒன் அண்ட் ஹாஃப் டூ ஹவர்ஸ் ஹி வாஸ் ஜஸ்ட் ரீடிங் த ஸ்டோரி ஃபார் மீ, விச் ஐ திங்க் இஸ் அ கிரேட் திங் கமிங் ஃப்ரம் ரஞ்சித் பிகாஸ் ஹி டசன்ட் டூ தேட். ஆனால் லொக்கேஷன் வந்த பிறகு இட்ஸ் லைக் ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஹிம் அ க்வெஸ்சன், ஹீ இஸ் லைக் சம் ஏடிஸ் வில் பி தேர், தேர் ஆர் வண்டர்ஃபுல் பீப்புள், பட் ரஞ்சித் என்ன கேள்விக்கும் பதில் கொடுக்குறது அது okay, that's fine, he won't move his lips. She asked a lot of questions. No, it is not. Lot of ladies are there. They are all wonderful people. Underline.
திடீர்னு யோசித்தேன், படம் பண்ணிட்டு இந்த படத்தை ஈஸியாக எடுத்துட முடியும்னு போயிட்டேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த கேரக்டர்ஸு ஆர்டிஸ்ட்டு அந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நான் படம் எடுக்கிறப்ப தான் வந்து என்னால் அதை வந்து ஃபைன் பண்ணவே முடிஞ்சுது. ஸோ வந்து ஒரு லுக் டெஸ்ட் வந்து நான் மாளிகா கூப்பிட்டேன், அந்த லுக் டெஸ்ட் வந்தாங்க. ஸோ அவங்க பண்ணாங்க, எனக்கு என்னென்னா அந்த ஆர்த்தி கேரக்டர் அந்த லுக்கெல்லாம் இவங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஃபிசிக்கலாக வந்து இவங்களால் ஆர்த்தி ஆக முடியுமா அப்படின்றது வந்து நான் யோசிக்கவே இல்லை. சரி, ஒரு ஆர்டிஸ்ட் நான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து செட்டுக்கே போயிட்டேன். செட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அந்த லுக்கில், ஆனால் வந்து அவங்கள நான் ஏற்கனவே செட் பண்ண அந்த ப்ரீ லுக்கில் வந்து பர்ஃபெக்டாக ஆர்த்தி வந்துட்டாங்க. ஆனால் வந்து போயிட்டு அங்கே போய் இறந்தோடனே வந்து ஸ்டண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸு ஸ்டண்ட்டு அண்ட் மாளிகா வந்து பண்ண சொன்னேன். அது வந்து ஏன்னா வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டாக இருக்கிறவங்களே பண்ண முடியாது, ஆனால் இவங்களுக்கு ட்ரெயின்டே கிடையாது அண்ட் வந்து அந்த ஃபிசிக்கும் அந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து ஆனால் நான் பண்ண சொல்கிறேன், அவங்க பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. எனக்கு வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்டு அண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் பயங்கரமாக இவங்க மேலே வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆச்சு. என்னென்னா இவங்களால முடியல, ஆனால் டே ஃபுல்லாக வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. லைக் அந்த கொம்பை சுற்றிட்டே இருந்தது, வந்து பயங்கரமான பெயின்னு சி ஸ்டார்டட் க்ரைங் அண்ட் வந்து அவங்களால. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஷோ பண்ண முடியாமல், ஆமாம் அவங்க வந்து இதை வந்து ஷோ பண்ணவே இல்லை, என் முன்னாடி ஷோ பண்ணவே இல்லை, நான் பண்ண சொல்கிறேன். ஆனால் நான் வந்து ஏன் அவ்வளவு ஒரு கொடூரமான ஆளாக மாறணும்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில். ஆனால் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆனால் வந்து அந்த கேரக்டர் எப்படியாக வந்துன்ற அந்த யோசனை மட்டும்தான் இருந்தது. பண்ண சொன்ன பண்ணி அப்புறம் இவங்க வந்து ஆனால் அது வரல, அன்னைக்கு அந்த த்ரீ டேஸில் வரவே இல்லை. ஆனால் வந்து என்னென்னா ஒரு மூணு மணி நேரம் மேக்கப் போடுறாங்க, வராங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, பண்ணுறாங்க. ஸோ அந்த தொடர்ந்து ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அந்த கேரக்டருக்காக தன்னை அப்ளை பண்ணிக்க ட்ரை பண்ணது இருக்குல்ல, அதுதான் மாளிகா வந்து அவங்களுடைய நான் பயங்கரமாக மூவ் ஆனது. ஆக்சுவலி செம சூப்பர் இது. ஏன்னா அப்புறம் நான் செகண்ட் தாட்டே எனக்கு வரல, ஏன்னா இனிஷியலாக இருக்கிறப்ப வந்து எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது. பட் விக்ரம் சார்கிட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். நான் ஆஃப்டர் தட் நோ, நான் வந்து என்ன பண்ணேன்னா, இல்லை இல்லை அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க வந்து தொடர்ந்து இது கண்டினியூஸாக வந்து இந்த அந்த கேரக்டர் வந்து பயங்கரம் பிலீவ் பண்ணி இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து போடுறாங்க, அவங்களால இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிரேக், இவங்களுக்கு ஒரு பிரேக் விட்டு அந்த சிலம்பம் ஒரு ஸ்டூடெண்ட் அவர் வந்து ஒரு வாத்தியார் அவர் வர வச்சு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கிளாஸ் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்து நமக்கு வந்து சிங் சவுண்ட்ல. ஸோ அதனால வந்து அது எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர் பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டண்ட் அவங்க பண்ண விதம் இருக்குல்ல அண்ட் அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக வந்து கொண்டு வந்திருக்குதுல்ல, அன்பிலீவபிள், பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இவர் நம்ம ஜீவி கூட படம் பார்த்துட்டு அதான் சொன்னார், நாங்கள் அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து படம் பார்த்துட்டு சொன்னார். அண்ட் அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக படத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக மக்கள் ரசிப்பாங்க.